சைவ போஜனம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் சுழியம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க திறந்து பார்த்து கிளறி விட்டுறணும். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து பொங்கும், அதனால கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க திறந்து பார்த்து கிளறி விட்டுடலாம். இதிலே மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். தண்ணி இந்த மாதிரி சுத்தமா வடிச்சிட்டு சுள்ளி கூட தண்ணியே இருக்க கூடாது. அந்த அளவுக்கு தண்ணியை சுத்தமா வடிச்சிடணும். இப்ப இதுல ஒரு மிக்சி கப்ல தேங்காய், ஒரு ஏலக்காய், இந்த வேக வச்சிருக்க கடலை பருப்பு, தேவையான அளவுக்கு வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அதிகமாக போட்டால் டக்குன்னு தண்ணி ஆயிரும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியமாக நெரு நெருப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உருண்டைக்கும் தனியாக உப்பு போட்டிருக்கோம், வெளியில் இந்த மைதா மாவுலையுமே தனியாக உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியமாகவே இருக்கணும். இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க, இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை, அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா எல்லா பக்கமும் மைதா படுற மாதிரி பரட்டி இதுக்குள்ளே போட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாவு இப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டோடனே கரைஞ்சிச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா காய பத்தலைன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாலும் அந்த மைதா மாவு கரைச்சிருக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது ரெண்டு காரணம் இருந்தால் மட்டும்தான் இந்த மைதா வந்து கரைஞ்சி போகும், இல்லைனா இந்த மாதிரியே கரெக்டாக வந்துடும். பருப்பை வந்து வேக வைக்கும்போதே கையில் மசிச்சு பார்த்தா ரெண்டு விரல வச்சு நசுக்குனா மசிஞ்ச மாதிரி இருந்தாலே போதும், ரொம்ப கொலைய வேக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே ரொம்ப பர்ஃபெக்டாக சுயம் செஞ்சிடலாம். இதை வந்து சுயம்னு சொல்லுவாங்க, சுழியம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இதில் போட்டு எடுத்துடலாம், அல்லது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு கூட போட்டு எடுக்கலாம். ரொம்ப இனிப்பாக ஏலக்காய் வாசத்தோட சுழியும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயோட ஹீட்டு குறையும் போது மட்டும் கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மற்றபடி லோ ஃப்ளேமில் வச்சே போட்டு எடுக்கலாம். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஹீட் இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப லோ ஆச்சு அப்படின்னா இது மேலே இருக்க மைதா வந்து கரைஞ்சிரும்.
இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சைவ போஜனம் சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். Thanks for watching.